லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். மதுரையில் தெற்கு வாசலுங்கிற ஒரு பகுதியில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்தோம்னா என்னுடைய அலுவலகம். இது வந்து நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் அடியன் இருக்கின்றேன். உச்சிமா காளியம்மன் கோவில்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேக் சைடில் வரும், வில்லாபுரம் பாலம் ஏறுற இடத்துக்கு பக்கத்தில். ஸோ இதுதான் ரிசப்ஷன், வந்தவங்க உட்கார்றதுக்கு உண்டான பிளேஸ் ஹால். ஸோ இது வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங். இதில் தான் வந்து ட்ராயிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எங்கள் ஸ்டாஃப்கள். காலையில் வெள்ளன நாங்கள் வந்து ஏதோ ஷூட் பண்ணியிருக்கிறோம். அடியன் வந்து ஜாதகம் படிக்கிறது, ஜாதகம் படித்ததுக்கு அப்புறம்தான் வந்து குழிக்கணக்கு எடுக்கிறது. பிரதான தெய்வமாக முருகபெருமான அடியன் வந்து கும்பிட்றது. திருச்செந்தூர் முருகன் மற்றும் பழனி முருகனையும் அடியன் வழிபாடு பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த ட்ராயிங்ஸ் வந்து ஒரு சிலர் அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா இந்த மாதிரி பேசி அனுப்புவோம். ஸோ அந்த வரைபடம் பேசி அனுப்புறது தான் இந்த முறையில் அங்கே அடியன் செய்கிறது. ஸோ அவங்க ட்ராயிங் போட்டிருக்கிறத பேசி அனுப்புறது, இது ட்ராயிங் போட்டதை அனுப்புறது கிடையாது, அமைச்சிருக்கிறத அவங்க அமைச்சிருக்கிறத பேசி அனுப்புறது. ஸோ இது மாதிரி பேசி அனுப்புகிற ட்ராயிங்ஸ் தான் உங்களுக்கு அனுப்புகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறோம். அந்த வரைபடம் வந்து 27x37 125 குழி. இது எங்கே இருக்குன்னாக்கா மதுரையில் வந்து வில்லாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் இருக்குது. தெற்கு பக்கம் ரோடு, கிழக்கு பக்கமும் ரோடு. ஸோ இது வந்து தெற்கு பக்கம் வந்து பூசிட்டுருக்குறாங்க. ஃப்ரண்ட்டு எலிவேஷன் ஒர்க்கு, கன்னி மூலை உயரமாக இருக்கும், கீழே கார் பார்க்கிங் மாதிரி வச்சுருக்குறோம். ஸோ இந்த மேலே பூசுகிற பகுதி வந்து கன்னி மூலையில் பூசுகிற ஒரு பகுதி. இது கிழக்கு பக்கத்தில் உள்ளே போகிறதுக்கு உண்டான அமைப்பு உள்ளது. ஸோ இது மெயின் என்ட்ரன்ஸ் நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு கேட்டு லேசர் கட்டிங்கோடு டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து மெயின் டோர் நல்ல ராஜ அலங்காரத்தோடு அருமையாக அமைச்சிருக்கிறோம். நார்த் ஈஸ்ட்டில் வந்து போர்வெல் அமைச்சிருக்கிறோம். ஈசான மூலையில் போர்வெல் இருப்பது ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். ஸோ அதனால் அந்த இடத்துல போர் அமைக்கணும். மழைநீர் சேகரிப்பு அங்கே தான் அமைச்சிருக்கிறோம். நேர் எய்தாப்பில் ஒரு கதவு இருக்கிறது தான் வாயு மூலை. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே வீடை வந்து சென்ட்ரிங் அப்போ நான் காமிச்சிருக்கிறேன். இப்போ இது உள்ளே போயிருக்கிறது நார்த் வெஸ்ட்டு வாயு மூலையில் டாய்லெட் அமைச்சிருக்கிறதான் காமிக்கிறார். ஸோ இது வந்து வாயு மூலையில் வந்து ஒரு 4-6 பிளானும் உள்ளே இருக்குங்க. ஸோ இந்த பிளான் படியே அப்படியே கட்டியிருக்கிறோம். மொதவே டிசைன் பண்ணி நல்லா வந்து ஃபண்டாஸ்டிக்காக வந்து பிராண்டட் ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல் பயன்படுத்துகிறோம். ஆசாரியெல்லாம் வந்து எல்லாமே தேக்கு மரத்துலேயே வச்சு நாங்கள் வந்து கதவு ஜன்னல் செய்கிறோம். கப்போர்டு ஒர்க்கு, ஃபால் சீலிங் டிசைன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி டோட்டல் ஆஃப்ங்கிறதுனால வந்து அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணலை. ஸோ இதில் ஃபால் சீலிங் செமி ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒரு நல்ல ராயலாக இருக்கும், ஒரு டிசைனாக நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் கலந்து வர்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு லப்பம் ஒர்க்லேயே டெக்ஸ்சர் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஃபால் சீலிங்கில் இருக்கிற மேலே இருக்கிற ஒரு டிசைன் ஒர்க்கு. நார்த் ஈஸ்ட்டு டு சவுத் வெஸ்ட்டு விரிஞ்சு போகும். இது மேலே ஏறி போகிறோம். ஸோ சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் ஏறி போகிற ஒரு பகுதி. ஸோ இதில் டெக்ஸ்சர் அமைச்சிருக்கிறோம். டெக்ஸ்சர் அமைக்கும் போதும் இது மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம். ஸோ இதுலேயே கையிலேயே வந்து ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு சின்னதாக டேப் ஒட்டி அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து நம்ம செயல்படுறோம். இது வந்து ஒரு நல்ல பிர்லா ஒயிட் லப்பம் வாங்கி தான் இதிலேருந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஆல்ரெடி மொதவே வந்து இந்த மாதிரி லப்பம் பார்த்துட்டு, ஸோ இந்த லப்பத்திலேயே பெயிண்டிங் கலந்து தான் அதுக்கப்புறம் நம்ம பண்ணியிருக்கிறோம். நாட்டிய இது ஃபுல் கலர். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ணோன்னா இந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ கன்னிமூலை பெட்ரூமில் இது கொடுத்துருக்குறோம். கன்னிமூலை பெட்ரூம்னுடைய அட்டாச்டு டாய்லெட் இந்த இடத்துல இடபிள்யூசி கொடுக்குறோம். மற்றும் கபோர்டு ஒர்க்கு வந்து கொடுத்துட்றோம். சென்னையிலலாம் இந்த மாதிரிலாம் இருக்காது, அந்த டாய்லெட்லலாம் கபோர்டு ஒர்க் இருக்காது. இது கன்னிமூலை பெட்ரூமில் வர்றது. ஸோ இது வந்து கிழக்கு சோகத்தில் இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். மேற்கு சோகத்தில் தான் அந்த ஜன்னல் இருந்தது. ஸோ இப்போ ஹாலில் தலவாசல் பக்கத்தில் வந்து ஒரு டிசைன் ஒர்க்கு ரோலர் உருட்டி இது மாதிரி ஒரு செமி ஆர்ச்சி மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதிலேருந்து உள்ளே போனோம்னா நார்த் ஈஸ்ட்லேயே வந்து பூஜை அறை. இதுதான் பூஜை அறை வர்றதுக்கு உண்டான கபோர்டு. இது வடக்கு சோகத்தில் இருக்கிற கபோர்டு. கிழக்கு பக்கத்தில் இப்போ வந்து கபோர்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஜன்னல் வைக்கிறது. இது நேர் எய்தாப்பில் கிச்சன் அக்னி மூலையில். ஸோ இது வந்து 31 இன்ச் வச்சு நாங்கள் வந்து கிச்சன் டேபிள் டாப் டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஜன்னல் நல்லா வெளிச்சம் காற்றுக்கு, லாஃப்டெல்லாம் தெற்கு மேற்கு பக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ மாடி ஏறி போனோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கன்னிமூலையில் ஒரே ஒரு பெட்ரூம், 10x16 வித்து அட்டாச் டாய்லெட்டு. மாடிப்படி வந்து ஷீட் அவருக்கு தான் அமைச்சிருக்கிறோம். ஸோ ஏறி மேலே போனோம்னா அருமையாக வந்து அந்த வீட்டை பார்த்துடலாம். ஸோ இதுவும் வந்து பிராண்டட் மெட்டீரியல் தான், ஐஎஸ்ஐ மெட்டீரியல் தான் பயன்படுத்தியிருக்கோம். சுற்றி கைப்பிடி சோறும் 3.5 அடி 3.5 அடி வச்சுருக்குறோம்.
இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வர்றாங்க. ஸோ இது மேலே ஏறி அப்படி டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொல்கிறது. வந்தோம்னா நேராக போனால் மொட்டை மாடி போயிடுவோம். லெஃப்ட் சைடு வந்தோம்னாக்கா இந்த படி வழியாக உள்ளே வர்றோம். ஸோ நல்ல கிளைண்ட், அருமையான கிளைண்ட்டு, அவருக்கு வந்து நல்லா தரமாக பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்லாம் நல்லாயிருக்கும். கீழே இருக்கிற பெட்ரூம் மாதிரியே மேலே. ஸோ எழுத்தாப்பில் இருக்கிற ஜன்னல் கன்னி மூலையில் மரம் வச்சுருக்கிறது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கபோர்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து மேலேருந்து ஒரு பால்கனி, சின்னதாக வந்து பால்கனி கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூமுக்கு, கன்னி மூலையில் பெட்ரூமுக்கு இருக்கிறதுல வந்து ஒரு மினி பால்கனி. பிகாஸ் வந்து அது வந்து எட்டி பார்த்தா ரோடு பகுதி தெரியும். ஸோ அதற்குண்டான அட்டாச்சு டாய்லெட், அந்த பெட்ரூமுடைய அட்டாச் டாய்லெட், இந்த பைப்பெல்லாம் வந்து சோத்தை கட்டி மறைச்சிருவோம். மேலே ஏழடிக்கு மேலே வந்து வென்டிலேஷன் பர்பஸ் கொடுத்துருக்குறோம். நல்ல காற்று ஓட்டம் இருக்கிறதுக்கு கம்பல்சரியாக டாய்லெட்டில் வந்து வென்டிலேஷன் அவசியமாக கொடுங்க. ஸோ இதில் வந்து ஷவருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கன்சீல் பண்ணியிருக்கோம். சிபிவிசி பைப் தான் கொடுத்துருக்கோம், இடபிள்யூசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ மணியே நம்ம மொட்டை மாடிக்கு வெளியே வர்றோம். இப்படி வந்து லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா மொட்டை மாடி, தட்டோடு வந்து 17 ரூபா, அருமையான தட்டோடு கொடுத்துருக்குறோம். ஸோ இனிமேல் பதிக்க போகிறாங்க. ஸோ சின்டெக்ஸ் வந்து பிராண்டட், சின்டெக்ஸ் பிராண்டே வாங்கியிருக்கோம். நிறைய பிராண்ட் வருது. சின்டெக்ஸுங்கிறது ஒரு அருமையான பிராண்டு. டிட்டாஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து 4 லேயர், 10,000 ரூபா பர் லிட்டர் வரும், நல்லாயிருக்கும். அது வேணும்னா பயன்படுத்துங்க. இது மாடி மேலே ஏறி போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் அந்த ஹெட்ரூம் மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு மேலே, கன்னி மூலை பெட்ரூமுக்கு மேலே போதுமான அளவுக்கு வந்து எல்லோரும் ஏறிட முடியாது, நார்மலாக ஏறி மேலே போகலாம். ஸோ இந்த இரும்பு ஏணிப்படியில் மேலே ஏறி போனோம்னாக்கா அந்த ஒரு சின்ன மினி லேண்டிங் வித்து கீழே இறங்கி பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். ஸோ நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷனும் ஆயிருக்கும். இது வந்து டாப் டெரஸ், இப்போ பார்க்குறது நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ வந்து மாடியில் மொட்டை மாடி போயிட்டோம். டாப் டெரஸ் அந்த திண்டு மாதிரி இருக்கிறது தான் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமுள்ளில் சின்டெக்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒயிட் தட்டோடு, இந்த கூலிங் கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பர் கல் வந்து 26 ரூபா. எஸ்சிவியில் மதுரையில் வாங்குகிறோம், 22 ரூபாய்க்கும் இருக்குது. 26 ரூபா பெஸ்ட்டு கல், அருமையாக இருக்கும். அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அடியான். அந்த மாதிரி தான் வெயில் இறங்குற கால பகுதியிலலாம் அதுதான் அமைக்கிறோம். இதுதான் ரோடு பகுதி, தெற்கு பக்கம் ரோடு பகுதியில் இருக்கிற ஒரு டிசைன். ஜங்ஷனாக வரும், இது வந்து 4 ஜங்ஷன் சேர்ற இடம். இதில் தான் கிழக்கு ரோடு தெற்கு ரோடாக அமையும். பில்டிங்கினுடைய வரைபடம், பில்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மதுரையில் வந்து வில்லாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பில்டிங்கினுடைய அளவு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 27x37. ஸோ இது வந்து 1003 சதுரடி, 125 குழி, பசுமனை. பெஸ்ட் அளவு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் பால்கனி. அதுக்கு மேலே டாப் டெரஸில் தான் வந்து தென்மேற்கில் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் அமைச்சிருக்கோம். இதில் கிழக்கையும் ரோடு தெற்கையும் ரோடு இரண்டு பக்கமுமே வாசல் நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த வரைபடத்திற்கு உண்டான விளக்கத்தை செருசாக உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ அடியே மதுரையில் வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வரைபடம் தேவைப்படுறவங்க வாஸ்துப்படி வரைபடம் வேணும் சார்னாக்கா ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு வரைபடம் அமைக்கின்றோம். வரைபடம் நீங்கள், அதாவது பிளான் வந்து உங்கள் இன்ஜினியரோ அல்லது கான்ட்ராக்டரை வச்சு நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா அதை அனுப்பி வச்சு சரிபார்த்து கொள்ளலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.